கிறிஸ்தலான் இன்றைய வேதவசனம் ஏசாயா 61 இறை வார்த்தைகள் 11. நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தலச் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நிலம் எவ்வாறு முளைகளை துளிர்க்கச் செய்வது போல தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராய் என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் என்ன செய்வாராம், துளிர்த்தலச் செய்வாராம். அப்போ ஒரு நிலத்தில் எப்படி முளை வரும், முதல்ல ஒரு நிலத்தில் பண்படுத்தணும். நிலத்தை என்ன செய்வாங்க, முதல்ல அதை கொத்தி பண்படுத்துவாங்க. ரெண்டாவது உழுவாங்க, அந்த மாடுகளை ஏர் மாடுகளை வைத்து உழுவாங்க. உழுதுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விதை விதைச்சி அதுக்கப்புறம் உரம் போட்டு அதற்கு பிறகு நீர் பாய்ச்சி அதற்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும், அந்த முளையை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று தான் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்வும் அப்படித்தான், அப்படிப்பட்டது தான். எப்படி அதை அந்த ஒரு நிலத்தை ஒரு உழவன் உழுகிறார்களோ அதே போல தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் நம்மளையும் என்ன செய்கிறார், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பண்படுத்துகிறார். ஒரு நிலம் போல என்ன செய்கிறாரு, நம்மளையும் அது செழிப்பான ஒரு தோட்டமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும், அந்த நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். பண்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதில் முதல்ல என்ன செய்யணும், அந்த நிலத்தை முதல்ல பண்படுத்துவாங்க, அதை சீர்படுத்துவாங்க. அதே போல தான் நம்மளுடைய வாழ்விலும் எவ்வளவோ கஷ்டங்கள் வருதா அது நன்மைக்கே, துயரங்கள் வருதா அது நன்மைக்கே, எல்லாமே அவருடைய சில நேரத்தில் அவருடைய கிருபையாக தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, ஏசப்பா அதை அனுமதிச்சிருப்பாங்க. சில நேரங்களில் அது சாத்தான இடத்துலேருந்து வரும். சில காரியங்கள் ஆண்டவரே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அனுமதிச்சிருப்பாங்க. அப்போ அவருடைய அனுமதி இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்வை யாராலையும் என்ன செய்ய முடியாது, தொடக்கூட முடியாது. பிரியமானவர்களே, எல்லாமே சாத்தான்டிருந்து வருது, சத்ருவானவன்டிருந்து வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்மளை பண்படுத்துவதற்காக, நம்மளை சீர்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக, ஆனால் அவர் கைவிட மாட்டார். நம்ம கலங்கி போகலாம் அநேக நேரத்தில், ஐயோ என்னுடைய வாழ்வு இப்பேற்பட்ட வாழ்வாகிவிட்டதே, என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் மட்டுமே இருக்கிறதேன்னு சொல்லி கவலைப்படலாம். என்னை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு கவலை இருக்கலாம். என்னை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஏளனமாய் நினைக்கிறாங்களேன்னு கவலை இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை பண்படுத்தி, உங்களுடைய வாழ்வை பண்படுத்தி அவர் செம்மைப்படுத்துவார். அடுத்தது மற்றவங்க பார்வையில் நம்மளை என்ன செய்வாராம், நேர்மையும் புகழ்ச்சியுமாக துளிர்த்தலை செய்வாராம். அதுவும் நம்மளை தோன்றும்படியாக செய்வார். நம்ம நம்மளுடைய நேர்மையை பிறரிடத்தில் நம்மளுக்கு நேர்மையை காட்ட முடியாது. நம்ம போய் என்ன செய்ய முடியாது, நான் நேர்மையாக இருக்கேன், நான் போய் இதாக இருக்கேன் அதாக இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம நம்மளை காட்டிக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் நினைத்தால் அனைத்து கண்களுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்வாராம், புகழுற செய்வார். அதை அந்த புகழை தோன்ற செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு முளை எவ்வாறு நிலத்திலிருந்து வெளியேறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வரும், ஒரு முளை வந்து ஒரு விதையானது அதை என்ன செய்யும், கஷ்டப்பட்டு துளைத்து தான் வெளியே வரணும். அது கஷ்டப்படாமல் வந்துச்சுன்னா அந்த செடி என்ன செய்யும், மடிஞ்சு போயிடும். அதே போல தான் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், வேதனைகள், அவமானம் எல்லாமே இருக்குதுன்னா உங்கள் வாழ்வு உயரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இனி புதிய காரியம், புதிய எழுச்சி, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக போகிறது. உங்கள் நோய்கள் மறைந்து ஆம் நீங்கள் புத்துயிர் பெற போகிறீங்க. எந்த இடத்துல நீங்கள் படுத்து கிடக்கீங்களா, என்னால் முடியாது, இனிமேல் ஒன்றுமே முடியாது,
நான் இப்படியே போயிடுவேனோ, இப்படியே விழுந்துருவேனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் மடிந்து போகின்ற ஒரு நேரத்தில் என்ன செய்யலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தை அவர் உண்மையாக சொன்ன வார்த்தை, அவர் உயிரோடு இருந்து சொன்ன வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவனை அளிக்கிறது. ஆம், உயிர்த்தல செய்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. கீழே விழுந்து விடுவோம்னு நினச்சா நம்ம விழுந்து விடுவோம், ஆனால் எழுச்சி பெறுவோம், நம்ம எழுந்து நிற்போம். அது தேவனுடைய காரியம், நம்மளை என்ன செய்யும், எழுந்து நிற்க செய்யும். நம்ம விசுவாசிச்சோம்னா அதே போல் நீங்கள் எழுந்து நிற்பீங்க, ஒரு ஒளியாய் நிற்பீங்க. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், பிற இனத்தார் முன்பாக புகழ்ச்சியுமாக, புகழ்ச்சியும் ஆம் ஆண்டவரை நேர்மையுமாக உங்களை என்ன செய்வார், துளிர்த்தல செய்வார். பிரியமானவர்களே, கவலை கொள்ளாதீங்க. கஷ்டம்லாம் இனி பறந்து போயிடும், நோய் பறந்து போயிடும். தேவனை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நோய் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வறுமை கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒளிந்து போய்விடும். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்மளை பண்படுத்துவதற்காகவே ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிச்சிருப்பார். ஆம், ஒரு யோபுவுக்கு எப்படி சோதனைகள் வருவதற்கு சத்ருவானவன் என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கிறானோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சோதனை வருவது எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு சோதனை அதுக்காக அனுமதிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். சோதனை வருவது நம்மளுடைய நன்மைக்கு. அப்போ தான் நம்ம திடன் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. நம்ம இல்லைன்னா நம்ம கடவுளை மறந்துடுவோம். நம்ம எல்லாவற்றிலும் நன்மையாக இருந்து எல்லாமே எல்லாமே இருக்குது, எல்லாம் நன்மையாக இருக்குன்னா நம்ம நினைப்போமா, கடவுளை நினைக்க மாட்டோம், மறந்து விடுவோம். அப்போ நம்ம கடவுளை நினைக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அவருடைய நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அவர் மீது நம்பிக்கை கொள்வதே அவருக்கு பிரியமான ஒரு செயலாகும். ஆம் பிரியமானவர்களே, அவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை காப்பதற்காக நன்றி செலுத்தணும், நம்மளை நடத்துவதற்காக நன்றி செலுத்தணும், எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லணும், நம்மளுக்கு தந்த அனைத்து ஈவுகளுக்காக நன்றி சொல்லணும். ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் எடுத்து போடுவார், எளிமையான வாழ்வை எடுத்து போடுவார், உயரத்திலும் உங்களை கொண்டு வைப்பார். ஆம் பிரியமானவர்களே, கலங்காதீங்க. இனி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், புகழ்ச்சியும் மகிமையுமாக வைப்பார். நல்லா கலங்காதீங்க, கண்ணை தொடச்சிக்கோங்க. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால தான் நம்மள இடத்துல என்ன செய்கிறாரு, திரும்ப திரும்ப வார்த்தையை கொண்டு வரார். நம்ம அந்த வார்த்தையில் விசுவசிக்கணும், இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெயத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா. ஆமாண்டவரே, நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்கிறவர் நீரப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நேர்மையும், ஆமாண்டவரே, எந்த இடத்தில் அவர்கள் நேர்மை அற்றவர்கள் என்று சொன்னார்களோ அதே இடத்தில் அவர்களை நேர்மை உள்ளவர்கள் என நீர் செய்ய உமக்கும் எளிதான காரியம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் நேர்மைக்கேற்ற ஊதியத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. ஆமாண்டவரே, எத்தனையோ உம்முடைய பிள்ளைகள் நேர்மையும் உண்மையும் உத்தமமாய் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை பா சோர்ந்து விடாதபடிக்கு நீரே அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய் இருக்கின்றீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஆமாண்டவரே வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, எல்லாவற்றையும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாண்டவரே நன்மையாக செய்து முடிக்கப் போகின்ற கிருபை நிறைந்த இரக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.